எரேமியா 32:27 எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமேன், ஹல்லேலூயா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நம்ம முதல்ல பார்த்தோம், மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இங்க பார்க்கிறோம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவன் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லை என்றால் இன்னொரு விதத்துல நம்ம சொல்ல வேண்டுமானால், என்னால் செய்ய முடியாத கடினமான காரியம் எதுவும் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், ஜெபிப்போம், பதில் கிடைக்கும். சில கிடைக்காட்டாலும் நாளைக்கு செய்வார், அடுத்த வாரம் செய்வார் அப்படின்னு ஒரு காரியம் திருப்தியா இருக்கும். ஆனா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்தந்த காரியங்கள் நடக்கவே முடியாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சில காரியங்களை நாமே, இதெல்லாம் கஷ்டமான காரியம் அப்படின்னு முத்திரை குத்தி வச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, என்னாலே செய்ய முடியாத ஏதாவது ஒரு கடினமான காரியம் அல்லது அதிசயமான காரியம் ஏதாவது உண்டோ? ஏனென்றால் நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், ஆகவே ஒரு காரியம் கூட கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்ப ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க போறோம், ஆமா ஆண்டவரே, ஒரு காரியம் கூட எனக்கு அது கடினமா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது லேசான காரியம், எனக்கு அது பெரிய காரியமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆண்டவரே அது அதிசயமான காரியம். ஏனென்றால் நீர் மாம்சமான யாவருக்கும் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களால முடியாததுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்க மைண்ட்ல இது இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எதையெல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அந்தந்த காரியங்களை இப்ப உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர போறீங்க. அந்தந்த காரியங்களை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்கப்பா, நான் இது வரைக்கும் நான் நினைச்சேன் இதெல்லாம் நடக்காதுன்னு, ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க போறேன், இது உங்களால முடியுமப்பா, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது, இது உங்களுக்கு கடினமே கிடையாது, நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? எல்லாம் நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? எந்தெந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒருவேளை குடும்பம் பிரிந்து கிடக்கலாம், இனி ஒன்றாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம், இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம், நாட்கள் போய்விட்டது, திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு யார் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பெண் பார்ப்பாங்க என்று நீங்க நினைக்கலாம். நீங்க இந்த கடன் பாரம், இத்தனை லட்சம் கடன், இதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவது கூடாத காரியம், கணவன் அந்த தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியே வருவது கூடாத காரியம்னு நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு எதுவுமே கஷ்டமான காரியம் கிடையாது, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆமேன். ஏனென்றால் அவர் நமக்கு தேவன், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமேன், ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு சகோதரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, அதாவது அவங்களுடைய சாட்சி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவருடைய கணவருக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம், பல வருட குடிப்பழக்கம். ஒரு கட்டத்துல இதெல்லாம் மாறுமா, இவருடைய குடிப்பழக்கம் மாறுமான்னு கூட அவங்க நினைச்சாங்களாம். ஆனா கர்த்தருடைய கிருபையினால இவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு ஆச்சரியமான விதமாக குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கொண்டு வாங்க. அவரே ஒரு சேலஞ்ச் பண்ணி தான் கேட்கிறாரு, என்னால முடியாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. சோ இதை செஞ்சிருங்க ஆண்டவரே, இந்த அதிசயத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு இதை செஞ்சிருங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நாமும் சவால் விட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவன், மாம்சமான எங்களுக்கு தேவன், உங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியம், கஷ்டமான காரியம் எதுவுமே கிடையாது, இந்த காரியத்தை உங்க சமூகத்துக்கு நான் கொண்டு வர்றேன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்துல என்னால முடியலப்பா ஆனா உங்களால முடியும் என்று சொல்லி
உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்தந்த கடினமான காரியத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க அப்பா. எந்தெந்த காரியம்லாம் டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் முடியும்னு சொல்லுங்க அப்பா. இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு யாருக்கெல்லாம் சொல்லிட்டாங்களோ அவங்களுக்கு குழந்தை உருவாகட்டும் அப்பா. ஆண்டவரே, இவ்வளவுதான், கோட்லையே பிரிஞ்சு போய்விட்டாங்க கணவன் மனைவி, இனி சேருவதற்கு வாய்ப்பில்லை. அல்லது வீட்டுக்குள்ளே ஒன்னா இருந்தாலும் இனி நாங்கள் சேருவதற்கு வாய்ப்பில்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த காரியத்துல எல்லாம் அற்புதம் செஞ்சு ஒன்றாக வாழ வைங்கப்பா. உங்க பிள்ளைங்களை வாழ வைங்கப்பா. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. திருமணங்கள் நடக்கட்டும் அப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை கிடைக்கட்டும் அப்பா. வயதாகி விட்டது, இனி எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லுங்கப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. தடைகளை மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, கோர்ட் கேஸ்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. என்னென்ன பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி அப்பா அற்புதம்னு சொல்லுங்கப்பா, அதிசயம்னு சொல்லுங்கப்பா. உங்க பிள்ளைங்க கையில எடுத்து கொடுங்கப்பா. அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கட்டும், சுதந்திரிக்கட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. டாக்டரால முடியாத, சுகமளிக்க முடியாத எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் இப்பொழுது சுகத்தை கொடுத்துருங்கப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த 89th ஆல் நைட் பிரேயர்ல ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அதிசயம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. இப்பொழுதே ஒரு அதிசயம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவர் இல்லையே. என்னை காப்பவர், உறங்குவர் இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்கள் இப்போ என்னென்ன காரியத்துக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா, ரொம்ப வேதனையா இருக்கப்பான்னு ஜோமன்னீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:28. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஆமென். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆவியை ஊற்றுகிற ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம். அப்படி ஆண்டவர் யாவர் மேலும் ஆவியை ஊற்றும் பொழுது நடப்பது என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இது பெரிய பாக்கியம்.
குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே. நம்ம எல்லாரும் மாம்சமானவர்கள் தானே. நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேலதான், உங்கள் குடும்பத்தின் மேலதான் ஆவியை ஊற்றுவேன். இப்ப ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் மேல உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும், எங்கள் குடும்பங்கள் மேல உம்முடைய தீர்க்க தரிசன வரங்கள் ஊற்றப்படட்டும், எங்கள் குமாரர், எங்கள் குமாரத்திகள், வாலிபர்கள், ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, மனம் திரும்பட்டும் என்று கேட்போம். அது மாத்திரமல்ல, பெரியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா சொப்பன மூலமாக எங்களோடு கூட பேசுங்கன்னு கேளுங்க. இந்த ஆசைப்படுங்க, இந்த காரியத்துக்கு ஆசைப்படுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. இந்த அபிஷேகம் நம்ம மேல இருந்தா போதும், இந்த தீர்க்க தரிசன வரம், வெளிப்படுத்தல் வரம், தரிசனம் மூலம், சொப்பனம் மூலம் நமக்கு நிறைய காரியங்களை கற்று தந்து நம்ம இந்த உலகத்துல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். உண்மையிலே நீங்களும் நானும் தான் மாம்சமானவர்கள் இல்லையா? நம்ம தான் மாம்சத்தை உடையவர்கள், இரத்தத்தை உடையவர்கள். நம்முடைய மேல ஆண்டவர் ஒரு ஆவியை ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார். இப்ப நம்ம எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேளுங்க, இந்த அபிஷேகத்தை ஒரு விசை திரும்ப ஊற்றுங்கப்பா. எங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ அவங்க மேலெல்லாம் இந்த ஆவி ஊற்றுங்கப்பான்னு கேட்போமா? ஹாலேலூயா. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ராஜா, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், முதியவர்கள் வரைக்கும் உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, நான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இப்ப யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இந்த அபிஷேகம் இறங்கட்டும். அவர்கள் வீடுகளுக்குள்ளே அந்த அபிஷேகம் அவர்களை தொடட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும், வாலிபர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் ஐயா, தீர்க்க தரிசிகளாய் மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே, சொப்பனங்களை காண்கிற அபிஷேகம், தரிசனங்களை காண்கிற அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகிற காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்க வெளிப்படுத்துங்க ராஜா. எங்கள் குடும்பங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீங்க அதை வெளிப்படுத்துங்க அப்பா. அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் குடும்பத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் வார்த்தையை தாங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட பேசுங்கப்பா. முழு குடும்பத்திலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்பி, தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லார் மேலையும் இப்பொழுது அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கட்டும் அப்பா, இறங்கி கொண்டே இருக்கட்டும் அப்பா. அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் உணர்வார்களாக. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இப்பொழுது அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ தொடர்ந்து கிருபையாய் காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா தகமுள்ளவன் தன் நீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது அல்லவா? அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் மாம்சமானவர்களாய் இருந்தாலும் நமக்கு மேலாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருடைய ஜபத்தை கேட்கிறார், அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றி நம்மை நிரப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார், ஆசீர்வாதமாய் வைப்பார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. சத்துரு நம்முடைய எல்லைக்குள்ளே வர முடியாது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க ஜெபியுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இன்னும் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம எல்லாம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலை நம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் உற்சாகமாய் பாடலாமா? வரண்டே உம்மாலே தான்